உயிரை வாங்கும் விலை நகரம் தலைநகரம். ஹலோ பாய், உங்க சம்சாரத்தோட காரு ஆஜி கோட்டல் நோ பார்க்கிங்ல நிக்குது. என் இதயம் பற்றி கொள்ளுதே. இந்த மாதிரி சின்ன பொண்ணா கிடைச்சா அங்கங்க அலையாம பெர்மனண்டா வச்சுக்கலாம். நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டது இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. ஹோட்டல் ஆர்டிக்கல் ரூம் போட்டிருக்கேன். அதை பிரிச்சு இருப்பா. சரி வேணா வண்டி எடுத்து. Oh, yeah.
தான் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கிட்டேனே, அப்புறம் ஏன் பாய்? வேணா ரைட்டு, என்னை விட்டுடு. உன்னை விட்டா நீ என்னை விட சரி சசி, நான் கிளம்புறோம். நீ இருக்க வேண்டாம், சௌகர்யப்பட்ட கிஷோர் பாய்கிட்ட சொல்லியிருக்கேன், பணம் கொடுப்பார், அதை வாங்கிட்டு அம்மாவோட ஊரில் போய் செட்டில் ஆயிடு. வரேன்டா. அப்புறம் சசி, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மாறிச்சிட்டேன்டா. இனிமே ஒன்று பார்ப்பனோ மாட்டணும், அதை சொல்லாமல் போனால் என் மனசு உறுத்திட்டே இருக்கும். நம்ம தங்கச்சியை கெடுத்தது இன்ஜினியர் மோகன்றா. அவனை கூப்பிட்டு கேட்டேன், அவன் மேலே இந்த தப்பு இல்லை. அவன் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கான். அதுக்குள்ளே நம்ம கீதா தான் அவசரப்பட்டா. இதை நான் உங்ககிட்ட சொல்லி தானே அவனை கொண்டிருப்பேன், அதனால தான் நான் மறைச்சிட்டேன். சரி வரேன்டா. என்னடா அது? இல்லை, நீ தான் என் தங்கச்சியை கெடுத்துட்டேன்னு நினச்சிட்டு சொல்லணும் வந்தியா? இல்லை, சுட முடியாதுன்னு தெரியும் ரைட்டு, அதனால் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சார், ரைட் தப்பிச்சிடும் போல இருக்கு, போலீஸ் போஸ்ட் பார்த்து சீக்கிரம் அனுப்புங்க சார். என்னடா இப்படி பண்ணிட்ட? கீதாவை போய் நான் எப்படி, உனக்கு எப்படி இப்படி யோசிக்க மனசு வந்துச்சு? அவ எனக்கு தங்கச்சிடா. என்ன மன்னிச்சு ரைட்டு. திவ்யா, நீ அழக்கூடாது திவ்யா. நம்ம அழுதுதெல்லாம் போதும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கேயும் தப்பிச்சிருவோம். அப்புறம் எங்கேயாவது போய் கூலி வேலை செஞ்சாவது நம்ம புழைச்சிக்கலாம். ஏதோ சொல்லணும் சொல்லணும், ஒவ்வொரு தடையும் வந்து சொல்ல முடியாமல் போச்ச. இப்போ அது சொல்லு, சொல்லு திவ்யா. ரைட்டு, போட்டு வந்தாச்சு. இன்னும் ரெண்டே போலீஸ்காரங்க தான் இருக்காங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். நீ திவ்யா கூட்டிகிட்டு போட்டுக்கு போயிடு. ஆ, கத்தி எடுத்தா இதான் நிலைமைன்னு எனக்கு எப்பவோ தெரியும். அதனால தான் என்றைக்குமே நான் வாழணும்னு ஆசைப்பட்டதில்லை. அப்போவே எனக்கு இதான் ஆகலை. என்றைக்கு ஒன்று பார்த்தனோ அப்போலேருந்து தான் நான் வாழணும்னே ஆசைப்பட்டேன். இப்போ எனக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமாக போ, நான் வந்துடுறேன்.
Oh.